தலியா 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 விலகிற சொல்லியா தலியா 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 ஏ போ தலியா தலியா விலகிக்கப்பா ஆம்பளை சொல்லிட்டாயா ஐயா தகவல் கொடுத்தாச்சிங்க வந்துட்டே இருக்கு ஏய் யாரையா பார்த்ததே யாரையா செஞ்சதே கேக்குறல பதில் சொல்லியா யோ உள்ள போய் என்ன ஆச்சுன்னு பாருங்கயா சரிங்கயா வேடிக்கு மட்டும் பாக்க வந்துருங்க கேளு எட பதில் சொல்லாதீங்க ஐயா நெஞ்சில பச்சை ஊத்திருக்கேன் போல இருக்கீங்கயா கருப்பு ஏய் மாப்ள எங்கயா போனியா சுருட்ட டீ வாங்க போனானா டீ கடை விலைக்கு வாங்க போனானா எல்லா வாப்பல நேர எந்த தள்ளன்னு எந்த பிள்ளைய பார்த்து வாய பொளந்துக்கிட்டு இருக்காளோ நீ வேற ஏண்டா அவனை பத்தி பேசினா உங்களுக்கு தூக்கமே வராதடா ஏய் என்னடா என்னைய பத்தி பேசுற மாதிரி இருக்கு நாங்கலாம் பயங்கரமா இல்ல தெரியும்ல தெரியும் தெரியும் நீ எதுல பயங்கரமானு டீய ஊத்துறா டீய ஊத்துறோம்ல டேய் கருவாயா நீ சின்சரா வேலை பார்த்த போதும் அந்த டீய குடிடா வாடா வாப்பல வர வர சுருட்டைக்கு வாய் ஓவரா வெச்சு மாப்பல அட விடு மாப்பல சுருட்டைக்கு வாய் இல்லாட்டி நாய் கூட மதிக்காது ஏண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சுருட்டைய பார்த்து நீங்க எல்லாம் பேசுனீங்க தூக்கமே வராதாட்டு இப்ப நீ பேசுற உனக்கு தூக்கம் வருமா ஏய் இருங்கடா இருங்க எனக்கு நாச்சு வரணும் உங்க எல்லாத்துக்கு டீயை வெச்சு குடுக்கல அப்புறம் பாருங்கடா பண்ணாலும் அதானே குடிக்க போறோம் ஏய் மாப்பிள போன் அடிக்குது பாரு அலே சொல்லுங்களே ஆ வாட்ஸ்அப் தானே அப்படியாளே முடிச்சிருவோம்ளே ஆ கிளம்பிருவோம்ளே ஆ சரிளே டேய் என்னடா அண்ணே கிளம்ப சொல்றாரியா அப்படியா குமாரனே வாட்ஸ்அப் பாத்துக்கனே அண்ணே வர சொல்லிருக்கார் சரியா நான் பாத்துக்கறேன் பாண்டியனால நமக்கு என்னைக்கு இருந்த ஆபத்து இருக்குடா மாப்பிள அவங்க முந்திரக்குள்ள முந்தி கண்ணும்டா இல்லைன்னா தொழில் நடத்த முடியாது இது மட்டும் செஞ்சுட்டு வச்சுக்கவே கருப்பு எங்க பாரு உட்காந்து போடுற ஆமா கருப்பு அண்ணன்ட்ட போன் பேசினி அண்ணன் என்ன சொன்னாரு அது ஒண்ணும் இல்ல மாப்ள நம்ம செஞ்ச சம்பவத்தை பத்தி அண்ணன் ரொம்ப பெருமைப்பட்டாரா அண்ணே சந்தோஷப்படுறவனு தெரியும் மாப்பிள நாளைக்கு அண்ணன் எந்த கோர்ட்டில் ஆஜராக சொல்லியிருக்காரு விடிஞ்ச உடனே விருணா கோர்ட்டில் போய் ஆஜராக சொல்லியிருக்காரு நம்மளை எவ்வளோ சீக்கிரம் வெளியெடுத்த முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எடுத்துகிட்டே இருக்காரு சரியா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அது இப்போ சரக்கை போட்டு ரெஸ்டாக போடுவான் அப்போ தான் விருந்தினர் கோர்ட்டில் காலைல ஆஜராக முடியும் இல்லை சொல்லிட்டா நான் சொல்கிறேன் சரிதானா சரிதான் மாப்பிள
மாப்பிள்ள அண்ணன் விட்டு கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து சொல்லு. பேசியாச்சு மாப்பிள்ள, எல்லாம் பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் போட்டிருப்பாரு சரியா, ஃபர்ஸ்ட் மெயில் கிடைச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஏன்னா எலெக்ஷனால கொஞ்சம் பிஸியா இருக்கும். மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டில் நடந்த இரட்டை கொலை சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளான கருப்பு, சுருட்டை, முத்து, மணி ஆகிய நான்கு பேரையும் நிபந்தனை ஜாமீனில் வெளிவிட இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. கட்டாலும்ங்கடா பரவாயில்லையே, மதுரைக்குள்ள அண்ணன் பேரை காப்பாத்திட்டீங்கள, அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்கடா. எங்களுக்கு ஒண்ணு வேணாமே, நீங்க சந்தோஷமா இருங்க, அதுவே போதுமே. அது எப்படிரா, நான் சந்தோஷமா இருந்தா போதுமா? உங்களையும் சந்தோஷப்படுத்தணும்ல. அதெல்லாம் ஒண்ணு வேணாமே. ஏய் முத்து, என்னடா மணி கேக்குறான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே. அண்ணே, அது ஒண்ணும் இல்லனே. ஜெயிலுக்குள்ள ஒருத்த ஒருத்த முடிஞ்ச போய் செத்து போச்சு. அதான் சோழவன் தம்பி சோனாவை பாக்கலான்னு. சோழவன் தானே போகணும், சோனாவை தானே பாக்கணும். பாத்துட்டா போச்சு. ஏய் பங்கு, என்ன பாத்துக்கிறீங்க? எடுத்து விடு. இப்படி வாசிக்கணும்டா. மதுரக்கார மனசு வச்சா எதுவும் ஜோருடா, மதுரக்காரன் எதிர வந்தா அதிரும் பூமிடா. மனசு வச்சா எதுவும் ஜோருடா, மதுரக்காரன் எதிர வந்தா அதிரும் பூமிடா. மதுரக்காரன் மனசு வச்சா எதுவும் ஜோருடா, மதுரக்காரன் எதிர வந்தா அதிரும் பூமிடா. உன்னைய என்னைய பிரிச்சு பார்க்கும் உறவு இல்ல வாடா, என்னைய உன்னைய சேர்த்து வைக்கும் அழக சாமி தாண்டா. அட தடுக்கி தடுக்கி நடந்து விட்டா தடியும் தேவையில்லை, தவறு ஒண்ணு தெரிஞ்சு விட்டா மதுரக்காரன் விடுவதில்ல. மதுரக்காரங்க ரொம்ப பாசக்காரங்க, ஒரு காயை தொட்டு
மனசு வச்சா எதுவும் ஜோருடா மதுரக்காரன் எதிர வந்தா அதிரும் பூமிடா மதுரக்கார மனசு வச்சா எதிலும் ஜோருடா மதுரக்காரனை எதிர்த்து நின்னா அதிரும் பூமிடா மதுரக்காரங்க ரொம்ப பாசக்காரங்க கோபம் வந்துட்டா ரொம்ப ரோஷக்காரங்க மதுரக்காரங்க ரொம்ப பாசக்காரங்க கோபம் வந்துட்டா ரொம்ப ரோஷக்காரங்க தெரியாம இருக்க ஏண்டா அப்படி அது ஒண்ணும் இல்ல மாப்பிள நம்ம கரிமட்டி கருவா இருக்கல ஆமா இன்னைக்கு என் மேல குட தூக்கி எரிஞ்சிட்டான் நான் அப்படியே விளையிட்டேன் பார்த்தா நேர பொண்ணு மேல பட்டுச்சு அப்படியே பதறி ஓடி வந்துட்டேன் அப்படியா டேய் ஏண்டா இப்படி சின்ன பிள்ளை வேற தான் எடுத்து வந்திருக்கீங்க அந்த பிள்ளை அவங்க அப்பனை கூட்டு வர போகுது பாரு டேய் மாப்பிள நீ நினைக்க மாதிரி சின்ன பிள்ளாடா அந்த பிள்ள பெரிய புள்ளடா ஏய் மாப்பிள மாப்பிள ஏ சுமதி ரம்யா வந்திருக்காடி ஏ வா ரம்யா நேத்தே வரேன்னு சொல்ல நல்லா இருக்கியாடி நல்லா இருக்கேன்டி நீ நல்லா இருக்கியா இப்போதான் காலேஜ் முடிஞ்சதா ஆமாப்பா இன்னைக்கு பஸ் லேட் இல்லனா சீக்கிரமே வந்திருப்பேன் சரி அத விடு மொத்த திருநெல்வேலி பத்தி சொல்லு வந்து ஆரம்பிச்சிட்டியா இப்படியா பேசிட்டே இருந்தா விடிஞ்சு போகும் போய் கைய கால கழுவிட்டா மூணு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அம்மா நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோமா ரம்யா வா உங்ககிட்ட நிறைய பேசணும் மாடிக்கு போகலாம் நீங்க எப்ப இருக்குன்னு பாத்தியா மாப்பிள அவர் எரிய வர நம்ம எரிய வாங்கறதுக்குன்னு நம்ம அசையாம நிக்கணுமா இருந்தாலும் மாப்பிள அந்த புள்ள முகம் மனசுல பதிஞ்சிருச்சுடா டேய் அதுக்கு நீங்க ஓட்டைய போட்டுறாதடா ஏன்னா அதுக்குள்ள அவங்க காயினை போட்டுருவாங்க ஏன்டா சுருட்ட ஆத்த கடை விரிச்சோடி கிடக்கு கரண்ட் வேற அரை கரண்டா இருக்கு போலயே தெரியல மாப்பிள சாம்பார் புதுசா தெரிஞ்ச விஷயம் தானடா ஒருத்தா ஏதாவது கையில இருக்கிறதையாவது குடுப்பா
கையில் கொடுத்துட்டு நாங்க எங்க போறது எங்களை என் பிள்ளையாத்துக்க அது வேறப்பா என்ன வேற அதெல்லாம் தர முடியாது முடிஞ்சத பாத்துக்க வா நிலுப்புல நான் சொல்றது கேட்காம தப்புன்னு ஜெயிலுக்கு போனல அப்புறம் எதுக்கு என்கிட்ட பேசுற கண்மணி நில்லு காதல சொல்லு காதலனோட கோபமா எத்தனை தடவை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டியா மதுரைக்குள்ள கத்தி அருவான்னு தூக்கி தெரிஞ்சவங்க எத்தனை பேர் உயிரோட இருக்காங்கன்னு சொல்லு பாப்போம் கோவிச்சு கதப்புல இந்த கத்தியாரெல்லாம் ரெண்டு மாசம் தூக்கி போட்டுறேன் அப்புறம் நீ சொன்ன மாதிரி நிம்மதியா வந்துடும் நம்ம வாழ்றது இருக்கட்டும் நம்ம லவ் பண்றதும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது இனிமேலும் தெரிய வேணாம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் சரியா சரி புள்ள சரி எங்க வீட்டுல தேடுவாங்க கிளம்புறேன் ஏம்பா உங்க மதுரையில என்னென்ன ஃபேமஸ் மதுரையில் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ அப்புறம் மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற இட்லி புரோட்டா மீனாட்சி அம்மன் கோவில் மஹால் அப்புறம் இந்த மாதிரி ரவுடி பசங்க இதாண்டி இங்கே ஃபேமஸ் சிரிக்காதடி பேசாம வாடி டேய் என்னங்கடாச்சு ஆள் சிலமாக நிற்கிறீங்க டேய் மணி அதனால கருப்போட ஆள் மாப்பிள்ள கருப்பு நல்ல பிள்ளைய தாண்டா பிடிச்சிருக்கேன் மாப்பிள்ள ஃபோன் வருது ஹலோ ஆ சொல்லுங்க சார் ஆ சரிங்க சார் அந்த வீடு தானே சரி சார் வந்துடும் சார் ஓகே சார் ஓகே யாரா மாப்பிள்ள கஸ்டமர் மாப்பிள்ள அப்போ நீயும் சொல்லிட்டு கிளம்புங்க மாப்பிள்ள கருப்பு வரிச்சாப்புல சரி மணி நானும் கிளம்புறேன்டா ஓகே மாப்பிள்ள சரி மணி நான் பார்த்துக்கலாம் போயிட்டு யாரப்பா நீங்க சார் மெக்கானிக் சார் வண்டி ரிப்பேர்னு ஃபோன் பண்ணிருந்தேன் இப்போ தான் ஃபோன் பண்ணி உடனே வந்துட்டீங்களே பரவாயில்லையே காரு மலையில் நனைஞ்சிருச்சு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது உடனே பார்த்துட்டீங்களா ஆ பார்த்துருவோம் இரு தம்பி சாவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரிங்க சார் இந்தாங்கப்பா சாவி கொஞ்சம் நல்லா பாருங்கப்பா என் குழந்தை மாதிரி ஓகே சார் சுருட்டா எப்படி அப்பா என்ன வெயில் டே மாப்பிள பேட்டரி கனெக்ஷன் கொடு ஓகேவா ஏ மாப்பிள பேட்டரிய கனெக்ஷன் கொடுறா வெளியே போய் சினிமாக்கு போமா என்ன பண்ற அவன் என்ன சரியா டே மாப்பிள பேட்டரிய கனெக்ஷன் கொடுச்சுன்னா இங்கேடா பண்ணிட்டு இருக்க அதான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ல ஆஹா இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டியாடா நாளைக்கு வெளியே வா பார்க்குறேன் ஏ சுருட்ட நீ என்னதான் நட்டை சுத்தினாலும் அந்த ஃபிகர் உன்னை சுத்தாதுரா என்னது சுத்தாதா ஸ்பேனர் எடுத்து நெட்டை சுத்தாதான் டைட்டு ஆனால் அந்த சுருட்ட ஃபிகரை பார்த்தால வெயிட்ரா போடா ரைட்ரா என் வேலையை நான் பார்க்குறேன்டா அந்த ஸ்பேனரை குடுறா இந்த முத்து ஸ்பேனர் ஏன் பேரா சுருட்ட சார் நம்புறேன்
வண்டி ரெடி ஆயிடுச்சா? ஆ, ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க சாவி. எவ்வளவு? 600 ரூபா சார். 500 ரூபா வச்சுக்க. ஆ, சரிங்க சார். தேங்க்ஸ். ஆ, சரிங்க சார். ஆ, தேங்க்ஸ். தேங்க்ஸ். போயிட்டு வாங்க. ஏய், இன்னுமா முடியல. வாடா. ஏய், வாடா. பெரிய ஐஸ்வர்யா பார்த்துட்டா. கருப்பு, தப்பு பண்ணிட்டே கருப்பு. சுருட்ட சுருட்ட, நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு 100 முத்தம் கொடுக்கலாம்டா. குடும்பப்பிள்ள கொடு, 100 முத்தண்ணே, 200 முத்தம் கூட கொடு. அதுக்கு முன்னுக்கு இந்த இட்லியை சாப்பிடு. டேய், இதை மணிக்கிட்டு கொடுறா, மணி சாப்பிடுவான். இல்லைன்னா நீ சாப்பிடு, எனக்கு பசிக்கல. நான் சாப்பிட்ட மாப்பிள்ள. முத்து, இது எப்படி? அப்பா, என்ன ஒரு வெக்க. இந்த இடத்த ஒரு ஏசி மாட்ட சொன்னால் மாட்டீங்களாடா நீங்கள். மாப்பிள்ள, நீ மணி சாப்பிடுங்க, நான் கருப்படை போய் ஐக்கியமாக போகிறேன். பாருடா, மனசன் படுக்க விட முடியாது, செருப்பு வச்சிருக்கான் பாரு, செருப்பு. ஏய், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீ பாட்டுக்க தூங்கிட்டு இருக்க, எந்திரா. ஏண்டா இத்தனை நல்ல கனவுடா? நானும் திரிசாவும் போடா. ஏய், அவ என்னடா அண்ணா முழிச்சுக்கிட்டே கனவு காண்றான், நீ என்னடா அண்ணா தூங்கிட்டே கனவு காண்ற? டேய் மாப்பிள, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாரு. டேய் மாப்பிள, ஏடா கருவாயணமா புதுசா பண்ற? டேய் சுருட்டை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஏய், இது என்னடா மாப்பிள? ஏ, சாப்பிடு. தூக்கம் வருதுடா, புதுசாட்டே போறண்டா. டாடா. ஏய், இப்படியே எக்கேடு கட்டு போங்கடா. உம்மா. ஏ, இவங்கிட்டயா படுக்கிறது? எப்பா எப்படி பார்த்தாலும் ஒரு சாச்சு படுக்கவே முடியாது போல தெரியுது. எனக்கு சிவராத்திரி தான்டா. என்ன கருப்பு, அண்ணங்கிட்ட செலவு காசு வந்து தான் வந்தோம், அண்ணன் எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டா கருப்பு. டேய், குடுப்பாடுறான், நம்மளுக்கு கொடுக்காமலையா? என்ன கருப்பு, ஒன்னும் கவனிக்க மாட்டேற? சொல்லிட்டீங்களே, கவனிச்சிருவோம். என்னடா கருப்பு, சும்மா தானே உங்களை பாத்துட்டு போலாம்னு வந்தோம்னே. அப்படியா? சரி வாங்க. அவங்கள எங்கடா அண்ணே? அவங்களாம் ஏரியாக்குள்ளே இருக்காங்கண்ணே அண்ணே. எதுவும் வேலை எது இருக்கானே? இப்போதைக்கு வேலை இல்லை, ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க. அண்ணன் வேலை இருந்தால் சொல்லி அனுப்புகிறேன். சரிண்ணே, செலவுக்கு வச்சுங்க. சரிங்கண்ணே. அண்ணே, நம்ம கடை வியாபாரம் எப்படின்னு போய்கிட்டு இருக்கு? டெய், என்னடா கேள்வி இது? அண்ணன் கடையில் எப்பவுமே வியாபாரம் பரவரக்குண்டா? விட்றா விட்றா, சின்ன பையன் தானே. சரிண்ணே, அப்போ வரோம். சரிண்ணே, வரோம்ண்ணே. அண்ணே, கவனிக்க சொன்னீங்க, கவனிச்சிட்டான் வரட்டானே. என்னங்கடா, எப்பயும் சேர்ந்து வருவீங்க, அவங்கள காணோம்? போறேன், இந்த 2 இட்லியை கொடுத்தா. எவ்வளோமாச்சு? 2 பேருக்குமாப்பா? ஆமாம்மா. 30 ரூபா. இந்தாமா. ஒரு சாப்பு வேலையெல்லாம் எப்படிப்பா போகுது? அதெல்லாம் ஒன்றும் குறை இல்லைத்தா, நல்லா தானே தான் வருது. ஏன்டா அந்த அடிதடியை விட்டுட்டு வந்த வேலையை பார்க்க வேண்டியதானடா? ஆத்தா, எங்களுக்கு அதான் தான் மெயின், ஒரு சாப்பிடலாம் சைடு. ஆத்தா, சாப்பாடு வந்துட்டா. மணி எத்தனை? இது வரைக்கும் உனக்கு மாவு இருக்கு, உட்காருங்க. இட்லி தாரு. அம்மா, 6 இட்லி கொடுங்க.
இட்லி நல்லா இருக்குமா? என்னங்க அப்படி கேக்குறீங்க? இட்லி சும்மா மல்லிப்பூ மாதிரி இருக்குங்க. ஓ அப்படியா? அப்ப ரெண்டு முளம் கொடுங்க. இட்லி அப்படி தான் ரெண்டு முளம் கொடுக்க முடியும். இந்தா இவர்கிட்ட இட்லி கொடுங்க. எப்படி ரெண்டு முளம் கொடுக்கறான்னு பாருங்க. ஆத்தா தோளிய ஒத்துக்குறேன் ஆத்தா. முத இட்லி கொடுத்து அனுப்பு. 18 ஆகும். இந்தாங்க. யார் அந்த புள்ள இந்த பேசி பேசி போறா? அதான் தா அன்னைக்கு சொன்னேன்ல கருப்பு ஒரு பொண்ண லவ் பண்றானே அந்த பார்ட்டி தான் இது. டேய் மணி வண்டிய நிப்பாட்டுறேன். நாள் டீ சொல்றா. டேய் இந்த சூட்ட பொம்பள புளைய பாக்குறதுக்குனே டீ கடையில வண்டிய நிப்பாட்டுறாங்க. டேய் டீ குடிங்கடா வாங்கடா. இந்த வரேன்டா. அண்ணே நாலு டீ போண்ணு. சரி சூட்ட எடுத்துக்கறேன். டேய் வர வர சூட்ட ஓவர பண்ணிட்டு இருக்கானடா. அவனுக்கு என்னடா ஆரணல கண்ணாடி பாக்குறது. டேய் யார் யாருன்னு பார்றாங்களா? போ வண்டி பண்றா. டேய் பாத்து போ மச்சடா. டேய் நீ வரது அடிச்சு வரடா. அடே என்னடா என்ன விஷயம்டா? இல்லனே டீ சாப்பிட வந்தோம். ஆட்டோ வச்சிருச்சு பிரச்சனை விடுறாங்க நீ. வண்டி எடுத்து நீங்க கிளம்புங்கடா. போடா. வீடா அண்ணே நைட் வந்து பாத்துக்கறாங்கல. சரி. சரி. உம்மைக்கே நீ ரொம்ப பிடிச்சிருக்க உனக்கு. என்ன இப்படி கேட்டுட்ட? புடிக்காமே உன எத்தனை நாள் லவ் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல புள்ள. சும்மா தான் கேட்டேன். ஆனா உன கேக்கணும் கோச்சுக்க மாட்டியா? சும்மா சொல்லு கோச்சுக்க மாட்டேன். அது ஒண்ணும் இல்ல புள்ள. முத முத பசங்க எல்லாம் டூர் போறாங்க. அதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம்னு. அதனால என்னப்ப சந்தோஷமா போயிட்டு வா. என்ன டிராப் பண்ணிரு. வா புள்ள. முத்து முத்து நீ நினைச்சுக்கலாம் நாளைக்கு சரக்கு அடிக்கவே கூடாதுரா. போதே மாட்டுறா சங்கார கூடி கட்டி போ. அங்க பாரு எவ்வளவு போதையில வரா. இது நம்ம இன்னைக்கு அடிச்ச சரக்கு கடையில வர வர ரொம்ப ஓவர் அப்புறாயிடாவீங்க. விடு மாப்ள நீ ஒரு நாள் பாத்துக்கிடும்டா. வணக்கம்மா. வணக்கண்ணே. என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க என்னையா? திருநெல்வேலியில நமக்கு தொழில் போட்டியா ஒருத்தர் ரொம்ப இடைஞ்சல் பண்றானே அவனை போட்டுறனும்னு. அப்படியா போட்டுருவோம். தர்மா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காருனே. எப்படியாவது இந்த வேலையை முடிச்சு கொடுங்க. குட்டிப்புலி தம்பி பேரு குட்டிப்புலி. அவங்கிட்ட போட்டோ கொடுத்து விடுறேனே வாங்கிக்கங்கண்ணே. தருமாவே சொல்லிட்டாரு கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவான். ஏய் ஒரு ஷாப்ல வண்டி நிப்பாட்டு.
ஆலமரத்துக்கு வந்து சேருங்கடா. இந்திராமணி அவங்களும் இன்னும் காணா, அண்ணன் இன்னும் வரல போலையே. டே அண்ணே, இந்த இடத்துக்கு வாங்கடா, ஒரு முக்கியமான மேட்டர் பேசுறது சொன்னதுக்கப்புறம் சுருட்டையை முத்து வராமல் இருப்பாங்கடா. வந்துடுவாடா மாப்பிள. இந்த வந்துட்டான் இல்லை? டே போண்டா, வணக்கம்டா. என்ன மணி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? அண்ணே வந்துட்டாரா? வந்துட்டு போயிட்டாரா? ஏ மணி, உன்னதையா? நான் தான் வேலையா இருக்கல, அவ சும்மா தானே இருக்கா, அவனை பார்த்து கேளியா. டேய் என்னடா மூஞ்சி மூஞ்சிரு மாதிரி வச்சிருக்க? அட விடு மாப்பிள, அவனுக்கு ஒரு காலம் வந்தா நமக்கு ஒரு காலம் வராதா என்ன? டேய் அள்ளி வராதா? வாங்கண்ணே வாங்கண்ணே. வணக்கம் வணக்கம்ண்ணே. வாடா தம்பி. ஏண்டா மணி, எப்படா வந்தீங்க? என்ன எங்க வர சொல்லிருக்கீங்க? அது முக்கியமான வேலையா? எப்பயும் போல நம்ம ஊர்ல எவனா போட வேண்டியிருக்கும் இல்லனே? இல்லடா கருப்பு, மொத மொத வெளியூர் போறீங்கடா, கொஞ்சம் பாத்து பண்ணுங்கடா. அண்ணன் உங்களை நம்பி வாக்கு கொடுத்துருக்கண்டா. என்னன்னு எப்படி சொல்லிட்டீங்க? உள்ளூரா இருக்கட்டும் வெளியூரா இருக்கட்டும்னு செஞ்சுட்டு வந்து சொல்றோம்னே. அதுதான்டா மதுரக்காரங்க. இல்லே எப்போ போல கருப்பு கிட்டே கொடுத்துருக்கல. செஞ்சுட்டு வந்து அண்ணனை பாருங்கடா. ஏமாப்பிள, வெளியில போய் சம்பவத்தை பண்ணிட்டு வந்தா அண்ணன் நம்ம பாராட்டு வரல? என்னடா இப்படி சொல்லிட்ட? உள்ளூர்ல சம்பவத்தை பண்ணாலே அண்ணன் பாராட்டுவாரு, இப்போ வெளியில போய் பண்ண போறோம், பாராட்டாம இருப்பாராடா. ஏ மாப்பிள்ள, இங்க போற வாழ. டே இங்க என்னடா பண்ற? வாடா போய் பாப்போம். டே கருப்பு, ரெண்டு சிகரெட் வாங்கிட்டு வா. டே கொஞ்ச நேரம் சும்மா இருறா. இது ஓகேல? இது வாங்குவோமா? அண்ணா இது கொடுங்கண்ணா. எத்தனை வேணா? ஆறு கொடுங்க. இந்தாங்கண்ணா. என்னப்பா இவ்வளோ ஜாக்கெட் வாங்குற, எதுவும் விசேஷமா? என்னோட பிறந்த நாள்ண்ணா. அதான். ஏய் என்னையா கருப்பு, உங்களுக்கு பிறந்த நாள் நமக்குலாம் சாக்லேட் இல்லையா? ஏய் சும்மா இருக்க மாட்டேடா. காரித்தியை கெடுத்துட்டியடா, உன்னைத்தாண்டா எங்க போனாலும் கூட்டு போகணும், விளங்கிடும்டா. சே என்ன பாப்பா? அந்த அக்கா சாக்லேட் கொடுத்தாங்க. ஐயோ நெஞ்சுக்குள்ள என்னென்னமோ சந்தோஷமா, சிக்கிக்கிட்டு பறக்குதடி உள்ளுக்குள்ள கொண்டாட்டமா. கண்ணு ரெண்டும் பார்த்து புட்ட கலவரமேதும் இல்ல, முன்னும் பின்னும் முழிச்சுக்கிட்டு முளைக்கிது காதல் உள்ள. சித்தார கள்ளி சித்தார கட்டி ரோட்ல நடக்கிற பாரு, களைய மரச காத்தாடி போலதான் காத்துல விட்டுட்டா கேளு. உண்மைய சொல்லி புட்ட எனக்கு மட்டும் பிறந்த புள்ள, உள்ளத்துல வந்து புட்ட உனக்கு நிகர் யாரும் இல்ல. ஐயோ 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 ஐயோ. நெசமா இது நெசமா, நீ என்னோட உசுறுதான்.
இழந்துட்டாலே உங்கிட்ட என்னோட நாடு. ஐயோ ஐயோ கண்ணு புட்ட கண்ணு புட்ட எங்க யாபரம் என்ன விட்டுட்டு மனுஷன் நீயோ திருடிட்டு போற திருப்பி தர நான் வந்த பிடிச்சு கட்டி வைப்பேனே கண்ணுக்கு முன்ன எனக்கும் தெரியும். நம்ம எல்லாம் மதுரைக்காரங்கடா, இதுக்கு போய் பயந்துகிட்டு இருக்க. நமக்கு ஒன்றும் இது முதச்சமோ இல்லை. தைரியமாறா. அவன் தைரியமாக இருக்கிறது இருக்கட்டும்டா. முத முத வெளியூர் போகிறான். பெருமாள் பட்டையில் புதுசாக பொருள் அடித்து கொண்டுகிட்டு போகிறான். வாங்கடா போ. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்னே. இந்த பற்ற பெருமாளை மறந்துட்டே. நல்லா இருக்கோம்னே. உங்களை மறந்துடுவோமானே. கருப்பு, இந்த வட்டம் அருவாவா கத்தியா? வழக்கம் போல அருவாதானே. அதுல என் மூஞ்சி சும்மா பல 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 பலம் தெரியுமே. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணி வச்சிருங்க, நாளைக்கு நானே வந்து வாங்கிக்கிறேன். நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம்யா. சரிண்ணே, வரவா போ. வாயா போலாம். அண்ணே, ஒரு விஷயம்ண்ணே. முத முத வெளியூர் போறோம், கொஞ்சம் பார்த்து. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? தரமா செஞ்சிருவோம்யா. அதான் அண்ணே சொல்லிட்டு ரெடி பண்ணி பாரு, வாடா. வரோண்ணே. ஆ சரி. ஏண்டா, எனக்கு கொஞ்சம் சரக்கு கொடுங்கடா. நீங்களா குடிக்கிறீங்களா சரக்கை? ஏடா அப்பள, இந்த வேலையில நல்லா பாடுறா பொம்பளை மாதிரிய. துவைக்கும் போது உங்களுக்கு பொம்பளை தான்டா தெரியும். துவைச்சு முடிஞ்சு போட்டதானே உங்களுக்கு ஆம்பளையா தெரியுவேன். சொல்லிட்டேன்டா ஆம்பளை. வாயை பிளந்துட்டீங்க, நமக்கு தெரியாது. மாப்பிள்ளை கொஞ்சம் சைடு சைடியா. கருப்பு, கொஞ்சம் ஸ்நாக்ஸை கொடு. என்ன கருப்பு, ஸ்நாக்ஸோட சோப்பை கொடுக்குற? டேய், நான் எங்கடா கொடுத்தேன்? அவையில கொடுத்தேன். அடிங். டேய், சரக்கு ஊத்தாங்க, சரக்கு ஊத்தாங்க. டேய், சரக்குடா, டேய் சரக்குடா, சரக்குடா, டேய் சரக்குடா. மாப்ளா ஓ சரக்குடா, மாப்ளா ஓ சரக்குடா, மாப்ளா ஓ சரக்குடா, மாப்ளா ஓ. இந்தா சுட்டே,
கருப்பு சொன்ன மாதிரியே சும்மா அருவா பல 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 பலன்னு இருக்கு. பெருமாள் பட்ட அருவானா அருவா அருவா தான். என்னையா அப்படி சொல்ற? பெருமாள் பட்ட அருவானா சும்மா வா. அவளை விடுல, பத்தைய பட்ட அருவாளா போட்டாத்தாலே உசுறு போகுது, இதுவே பெருமாள் பட்ட அருவாளா பார்த்தாலே உசுறு போகுதுல. வாடா கருவாயா. என்ன மாப்பிள, பெருமாள் நல்லா அருவா அடிச்சிருக்காரா? அருவாவா தரமா அடிச்சிருக்காரு மாப்பிள, சம்பவத்தை தரமா பண்ணிடுவோம். மாப்பிள உத்துகடா காலா, நீங்க வரவங்க கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்க, டீ கடைக்கு போயிட்டான்டா. அருவா பாரு மாப்பிள சூப்பரா இருக்கு. பரவாயில்லையே மாப்பிள, வெளியூர்னவும் தரமா அடிச்சு கொடுத்துருக்காரு. சரி மாப்பிள இந்த வச்சுட்டு வா, டீ கடைக்கு போகலாம். சொல்ற மாப்பிள உண்மையா அந்த புள்ளி நினைச்சிருந்துச்சா? எங்கதான் தேடி வரும் மாப்பிள? வா மாப்பிள போவோம். மாப்பிள நாங்க இருக்க மாடா, அந்த புள்ள எங்க இருந்தா தேடி கண்டுபிடிச்சு உங்களோட சேர்த்துக்கிறோம்டா. அதுக்கு முன்னாடி அண்ணன் சொன்ன விஷயத்தை முடிச்சுட்டு வந்து அந்த புள்ள எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு சேர்த்து வைப்போம்டா. சரக்குடா புள்ள பணம்டா. விடுமாப்பிள அதான் சுருட்ட சரக்கு இருக்குல்ல, சரக்கு மேல கையை வச்சு உன்னை கொண்டே போடுவோம் பாத்துக்க. மாப்பிள கொஞ்சம் இருற, அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறேன் இல்லையா, உன்னை நான் சேர்த்து வைக்கிறேன்டா. கருப்பு ஒன்னு பண்ணு, நீயும் மணியும் கார் எடுத்து ஒருசா பண்ணுங்க, நானும் முத்தும் அங்க வெயிட் பண்றோம். டேய் சீக்கிரம் வாங்கடா, திருநெல்வேலி என்ன பக்கத்துலயா இருக்கு, 150 கிலோமீட்டர் போகணும்டா. வரண்டா
என்னடா சுட்ட நீ பாட்டுக்கு ஜாலியா படுத்துர்க்க எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா என்னது ஜாலியா படுத்துக்கனா உனக்கு இருக்கு மட்டும்டா எனக்கு இருக்கு ஏய் சும்மா இப்படி வெட்டியா பேசிட்டீங்க ஆளும் வரல போட்டோவும் வரல நானே கடுப்புல இருக்கேன் தெரியுமா ஆவடா எவ்வளவு ரட்டா ரூம்ல இருக்குது அப்ப அண்ணனுக்கு போன் போடு யாரியா அண்ணே குட்டி புள்ளியா வாயா உள்ள வணக்கம் அண்ணே வணக்கம் சும்மா உட்காரியா இல்ல இருக்கட்டும் அண்ணே ஏய் குட்டி புள்ளி உட்காரியா இருக்கட்டும் அண்ணே என்னையா போட்டோ கொண்டு வந்திருக்கியா கொண்டு வந்திருக்கேனே இந்தாங்க அண்ணே சேய் இவனை பாரு சித்திரத்துல பஞ்சு முட்டை வைக்கிற மாதிரி இருக்கான் மாப்பிள இவனை அசால்ட்டா போடலாம்டா மாப்பிள இவனை போட இவ்வளவு தூரம் வந்திருக்கோமா அண்ணே நீங்க நினைக்கிற மாதிரி அசால்ட்டா எல்லாம் போட முடியாதுனே அவனை சரி சரி நான் ஒரு மணிக்கெல்லாம் வந்துடுறேன்டா ஆ ஆ சரி பார்த்து போய்ட்டு வாப்பா பார்த்து போய்டும் ஆ சரி சரி ஒரு மணிக்கெல்லாம் வந்துடுறேன் சரி சரி ஆ ரைட் கூட என்னமா நினைச்சங்கறப்ப திருநெல்வேலிக்காரனுக்கு வா கொடுத்துட்டேன் என்னனே இப்படி சொல்லிட்டீங்க நீங்க சொல்லி எதனை செய்யாம இருந்திருக்கோம் அது இல்லடா கருப்பு இல்லனே 10 வயசுல தெருவுல பசியோட சுத்தி இருந்தங்களே எங்க பசியை போக்கணும் நீங்க உங்களுக்கே நீங்க உயிரே கொடுப்பமனே உயிர் என்னனே உயிர் இந்த உயிர் இருக்க காரணமே நீதானே மணி சொல்றதும் சரிதானே பிறந்ததில இருந்து பெத்தவங்க முகத்தை பார்த்ததே இல்லனே உங்களுக்கு எல்லாமே நீதானே பெத்தவங்கடா பெத்தவங்க அண்ணன் இருக்கடா நான் தான்டா உங்களுக்கு உயிர் வாங்கடா பாவா ஆத்தா கொஞ்சம் சாம்பாரை ஊத்து
பிசாசு கருப்பு ஒரு மாதிரியா இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாதா. என்னடா ஆச்சு அவனுக்கு? அவன் பாட்டுக்கு போறியா? நேத்து எங்கடா போயிருந்திய? அவனை கேளு, ரெண்டு இட்லி கொடு. என்னைக்கு பத்து இட்லி தம்பி, அன்னைக்கு ரெண்டு இட்லியோட போறான் ஐயா. அவனை விடுத்தா அவன் அந்த பிள்ளைய நினைச்சுக்கிட்டே தெரியறியா? நீங்களாவது தேடி கண்டுபிடிச்சு சேர்த்து வைங்களப்பா அந்த பிள்ளையோட. நல்லா இருந்துட்டு போறேன். அதைத்தானே செய்ய போறான். சேர்த்து வைக்கிறது இருக்கட்டும்ப்பா. வர வர ரொம்ப குடிக்கிறிய. இந்த ஆத்தாவை கொஞ்சம் நினைச்சு பாருங்கப்பா. சும்மா இருத்தா, எவன் குடிக்காம இருக்கான்? ஏய் தொண தொண இருக்கிட்ட சாப்பிட்ற கிளம்புண்டா. வணக்கம். இந்தாப்பா பலவிதமா வாங்கலாம்டா. இந்தாடா. வருஷம் திருலா அமர்கால படுத்துருவோம். திருள் ஆரம்பிச்சாச்சுரா, இந்த தடவை ஆத்தாக்கு ஏதாவது செய்யணும்டா. எப்பயும் போல செலவு எடுத்து கொடுத்துருங்க. அப்போ ஒன்று பண்ணு முத்து, நீயும் மணியும் பழக்கடையில் போய் அண்ணன்ட்ட பணம் வாங்கிட்டு வந்துருங்க. நாங்கள் ஒர்க் ஷாப்பில் இருக்கோம். நீங்கள் வந்த உடனே ஆத்தாக்கு செலவு எடுக்கப்போம். சரி மாப்பிள்ள, நாங்கள் போய் பணம் வாங்கிட்டு ஒர்க் ஷாப் வந்துடுறோம். அண்ணே எவ்வளோ ஆச்சுண்ணே? 31 ரூபா. மாப்பிள்ள அந்த 1 ரூபாயை கொடு. அவருக்கு போன போடு. ஹலோ அண்ணே, நான் இப்ப கடையில் தானே இருக்கேன். முத்து பாப்பா. அண்ணே நம்ம ஏரியால திருவிழா வருதுண்ணே. ஆ, ஒரு 5000 ரூபா பணம் வேணும். போன பால்கிட்ட கொடு. இந்த தாரானே. அண்ணே டே பாலு, டேபிளுக்கு அண்ணன் பணம் வச்சிருக்கேன், அதை எடுத்து முத்துட்ட கொடு. ஆ சரிண்ணே, சரிண்ணே எடுத்து கொடுத்தண்ணே. சரி. ஏங்க அவங்களுக்கு மட்டும் பணம் கொடுக்குறீங்க, எனக்கு என்ன தர போறீங்க? உனக்கா, உனக்கு முத்தம் என்ன அவனே? அண்ணன் சொல்ல உட்காண்ட போல. அண்ணே வரணே. ஆ சரியா. ஏ மாப்பிள, வர்றாங்க மாப்பிள அவங்க. என்னடா மாப்பிள, அண்ணன் பணம் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு மாப்பிள. அண்ணன் இல்ல, அண்ணன் சொல்லி பால்ட்ட வாங்கிட்டு வந்தேன். ஏய் கிளம்புங்கடா, ஆத்தாக்கு ட்ரெஸ் எடுக்க போவோம். ஏய் போலாம் மாப்பிள, இந்த ட்ரெஸ் மாத்திட்டு வந்துறேன். டேய் ஆத்தாக்கு நல்ல ட்ரெஸ் எடுக்கணும்டா. கருப்பு எடுக்கணும்டா. ஏய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்கப்பா, வெளியில நிக்கிறேன். எங்கடா போனிய? அது ஒன்றும் இல்லைத்தா, திருவிழா வருதில்ல, ட்ரெஸ் எடுக்க போனோம், அப்படியே உனக்கு சேலை எடுத்துட்டு வந்தோம். இந்தாத்தா அலை கட்டிட்டு வந்தா, எல்லாம் கோயிலுக்கு போவோம். மணி எங்கடா? அவன் சாப்பாடு வாங்கிட்டு உற்சாக போயிட்டான்தா. அப்படியா? ஏண்டா
நாளைக்கு அப்ப சீக்கிரம் வந்துருங்கடா, சேர்ந்து கோயிலுக்கு போவோம். சரிடா வரோம், நாளைக்கு கறி சாப்பாடு ரெடி பண்ணி வை. சரியா போயிட்டு வாங்க. டேய், நீங்க ஆத்தா வீட்டுல வயிறு ஃபுல்லா ஒரு பூட்டு போட்டுறோம்டா. இப்ப பார்த்தாலும் சாப்பிடறதுல இருக்காதரா, முதல்ல கோயிலுக்கு போ வாடா. ஏன் பிள்ளையலாடா நீங்க, எங்க அண்ணே பற்றும் போல இருக்கு. முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம், நாலு பேருக்கும் சுத்தி போடணும். அத்தா முதல்ல சுத்தி போடுறதுக்கட்டும், வா நம்ம கோயிலுக்கு போவோம். சரி வாங்கயா போகலாம். அதா நீ கோயிலுக்கு போய்கிட்டு டீ கடை வரைக்கும் போயிட்டு வந்துடும். பறையிலே டீ கடையை பார்த்துட்டியலா, உங்களை திருத்தவே முடியாதுடா. சரிதா நீ போத்தா, நாங்க வர்றோம். சரி சீக்கிரம் வந்துருங்கடா, கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகணும். சரிதா பார்த்து போயிட்டு வா. மாப்பிள குடு மாப்பிள, அப்படியே இந்தாயா. இந்தா பாயா. என்ன மணி பயமா செலவு பண்ற? ஏன் மாப்பிள இப்படி ரேட் பண்ற? போங்க பிடித்தா அண்ணே. ஏ தர்மா வாயா வாயா. ஏ தர்மா ஆளையே பார்க்க முடியல. என்னையா திடீர்னு ஒரு போன் கூட பண்ணாம, யார் அந்த பையன்? எல்லாம் விவரமா சொல்றேனே, உட்காருங்கண்ணே. உட்காருப்பா. ஆ பரவாயில்லண்ணே. என்ன விஷயம் தர்மா? அண்ணே அது வந்து எதுவா இருந்தாலும் தயக்கம் இல்லாம சொல்லு தர்மா. எதுவும் காசு பணம் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. அப்புறம் என்ன தர்மா, சும்மா சொல்லு. அண்ணனை பார்க்க ரெண்டு விஷயமா வந்தேன். கொஞ்ச நாளாவே உடம்பு முடியாம இருக்கு. சரி, முந்தி மாதிரி இறங்கி வேலை பார்க்க முடியல. சரி தர்மா. இந்த பையன் பேரு சங்கர், ஊர்ல என் கூட இருந்து எனக்காக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டான். இவன் வேற என்னையவே நம்பியிருக்கான். நான் என்ன நம்புறத விட உங்களைத்தானே ரொம்ப நம்பியிருக்கேன். பைய ரொம்ப நம்பிக்கையான பைய, எந்த வேலை கொடுத்தாலும் தைரியமா செய்வேன். ஏ தர்மா இதுக்கா இவ்வளவு தூரம் வந்த? ஒரு போன் பண்ணிட்டு இவனை பஸ்ல ஏத்தி விட்டுருக்க வேண்டியதானே. தர்மா நீ எனக்கு பழைய ஆளு, உனக்காண்டி இது கூட நான் செய்யாம எப்படி? இனிமேல் இவன் தம்பி. இப்பதானே எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி தர்மா, ஒரு விஷயம் இது, இன்னொரு விஷயம் என்ன? எனக்கு வேண்டிய ஒரு பார்ட்டி ஒன்று தூத்துக்குடியில் ஒரு ஆளை போடணும்னு சொன்னாங்க. இப்போ நான் இருக்கிற நிலைமையில என்னால் எதுவும் முடியாது. அதான் அந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்துட்டு போடாமன்னு வந்தேன். என்னே
இதுதான் நான் சொன்ன பார்ட்டி. இவனை தான் நீங்க போடணும். இவன் பேரு வீரவாண்டி. அட்ரஸ் பின்னாடியே இருக்கு. அதை மட்டும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டா வாங்கி கொடுத்துறேன். இதையும் கூட போலீஸ் சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா இவன்ட சிட்டியா கூட கொடுத்து அனுப்பிடலாம். இன்னைக்கு ஒரு நாள் தங்கப்பா பசங்க கிட்ட நாளைக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஆ சரிங்க. அப்ப நான் வரவானே. சரி தர்மா. வரப்பா. உன் பேர் என்ன சொன்னாரு? சங்கர். சரி வாடா. டேய் என்னடா டீ வாங்கிருக்க? ஒன்னும் விளங்கவே இல்லையே. டீ மாத்திரமாடா விளங்கல, என் வாழ்க்கையும் தாண்டா. டேய் என்னடா சொல்ற? ஆமாடா மாப்பிள, நாளைக்கே கருப்போட ஆள் கிடைச்சி கருப்போட சேர்த்து வச்சு வச்சுக்கேன். இனிமேலும் இந்த அருவாக்கத்தில் நம்ம தூக்க முடியுமா? அதான்டா சொல்றேன், பேசாமல் திருந்திடுவோம்டா. நீ சொல்ற மாதிரி திருந்திடலாம்டா. ஆனால் அண்ணன்ட்ட எப்படா சொல்றது? நீ ஒன்றும் கவலைப்படாதடா, அண்ணன்கிட்ட நான் பேசிக்கிறேன். மாப்பிள என்ன கருப்பு, எங்கே போன? மேரியா பாத்ரூம் போயிட்டு வந்தேன். அங்கே இருக்க பெருசு உன்னைய கேட்டாரு. ஓ அப்படியா? நீ வணக்கம்ண்ணே. வாங்கண்ணே வாங்கண்ணே. கருப்பு பையன் நமக்கு வேண்டியப்பட்ட பையன்டா, நம்ம வேலை தான் பார்க்குறான். கூட வச்சுங்கடா. சரிங்கண்ணே, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல. இன்னொரு விஷயம் கருப்பு, தூத்துக்குள்ளேயே முக்கியமான ஆள், அவனை போடணுமடா. கொண்டாடா போட்டாவே, பின்னால் அட்ரஸ் இருக்குது, அண்ணன் ஒரு வேலையாக இருக்கேன். பிறகு எதாக இருந்தாலும் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணிக்க. பேர் என்ன பாசு? சங்கர். எந்த ஊர்? நாகர்கோவில் பாசு. நம்ம தான் பார்க்குறீங்களா? ஆமாங்க பாசு. கேஸ் கிஸ் எது இருக்கா? மூணு கேஸ் இருக்கு பாசு. மூணு கேஸ் இருக்கா? என்ன மாப்பிள்ள ஒரு மாதிரியா இருக்க? அது ஒன்றும் இல்லை மாப்பிள, நம்ம திருந்தி வாழலாம் நினைக்கிறப்ப அண்ணன் அதுக்குள்ள ஒரு வேலை கொடுத்துட்டாரு. அதான் மாப்பிள. விடு சொல்லிட்ட, அண்ணனை காட்டி சம்பந்தம் பண்ணிட்டு வந்து திருந்துருவோம்டா. சரிடா மாப்பிள. அது சரிங்க பாசு. சீருட்டு வாங்கினேன், பக்கத்தில் கடை எங்கே இருக்கு பாசு? நேராக போய் லெஃப்ட் திரும்ப பாசு. பாக்கறப்பு ஒரு சீட்டு விடுங்கண்ணே. இந்தாயா. அண்ணா ஒரு சீட்டு கொடுங்கண்ணே. அதான் ஆளுக்கு தெரியுதுல்ல, தள்ளி நின்று ஊதியா? அதான் ஊதுறோம் தெரியுதுல்ல, நீ தள்ளி இல்லையா? ரெண்டா போய வாயங்கிற. டே மாப்பிள, அண்ணனுக்கு ஒரு டீ சொல்கிறா. என்ன டீ சொல்லிட்டுருக்க, கணக்கில் கை வச்சுட்டு இருக்க? எவனே தெரியல, நான் அடிச்சுட்டு போயிட்டேன்டா. எவன்டா அவனை அடிச்சது? ஆ எவன்டா? மறுபடியும் அண்ணன் வெளியூர் சம்பவம் பண்ண சொல்லிட்டாரு. அட விடு மாப்பிள, திருநெல்வேலி சம்பவத்தே தில்லா பண்ணிட்டான். தூத்துக்குடி தானே, தூக்கிடுவான். அது இல்லை மாப்பிள, கருப்பையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வைக்கிறதா இல்லை சம்பவம் பண்ணுறதா, ஒரே குழப்பமாக இருக்கு மாப்பிள. ஆமாடா மாப்பிள, கருப்போட மேட்டே மறந்துட்டோம்டா. இருமுத்து, அண்ணன் சொன்ன விஷயத்தை முதல் முடிப்பான், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். கருப்பு, உன் வாழ்க்கையே மறந்துட்டு அண்ணன் சொன்ன சொல்லுதான் முக்கியம்னு நினச்ச பார்த்தியா? ஒன்று நினச்சாலும் எனக்கு பெருமையாக இருக்கடா. அட விடு மாப்பிள, நம்ம இருக்கதே அண்ணனு காண்டி தானடா. கருப்பு சொல்றது சரிதான்டா மாப்பிள. தூத்துக்குடி சம்பவத்தை முடிச்சுட்டு வந்து அழகுகளை கருப்பு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடும்டா. சரி மாப்பிள, நீங்க எல்லாம் நண்பனா கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன்டா. பஸ், கருப்புக்கு எதுவும் பிரச்சனை பஸ், எனக்கு ஒண்ணுமே புரியல பஸ். அது ஒண்ணும் இல்ல பஸ், கருப்பு ஒரு பிள்ளைய காலிக்கிறேன், நாங்களாம் சேர்த்துக்கலாம்னு பார்த்தோம், ஆனா அதுக்குள்ள ஒரு வேலை கொடுத்துட்டாரு. அதான் பஸ். ஏ சுருட்ட, என்ன பாசு பாசு கூப்பிட்டு இருக்க? பங்காளின்னு கூப்பிடுறா. சரி மாப்பிள, அப்படியே கூப்பிட்டுருவோம். சங்கரு நீயும் தாயா? சரி பங்காளி, அந்த பொண்ணு எந்த ஊரு? அதான் பங்காளி, நம்ம இடையில அந்த பொண்ணை பார்த்தேன். அப்ப அந்த பொண்ணு நம்மூர் தானா? பங்காளி, அந்த பொண்ணு வெளியூரியா? அப்படியா? சரி பங்காளி, என்னால முடிஞ்ச உதவியே நானும் பண்றேன். ஏய் மாப்பிள, பேசலாம் பேசிட்டு போம்டா, கிளம்புடா, தூத்துக்குடி போனா கிடப்போம். மாப்பிள, நீங்க ரெண்டு ஒரு ஷாப் போய் வண்டி எடுத்துட்டு குவார்டர்ஸ் வந்துருங்க. வர்றோம். அதுதான் பாரு, இளவ எடுத்தவங்க இளவ கூட்டுறது. அமைதி வர்றா காதில் கட்டுற போது.
டேய் இங்க வாங்கடா இங்க என்னடா இவங்க நாலு பேர் எப்ப பார்த்தாலும் ஒன்னாவே சுத்திட்டு இருக்காங்க டேய் என்னடா ஆடியோ செஞ்சு வர்றீங்க வேமா வாங்கடா இவங்க நாலு பேர் சுத்துற பார்த்தா ரொம்ப சந்தேகமா இருக்கு மாப்ள எங்கடா போயிட்டு வர்றீங்க நான் கம்மாய்க்கு போய் வீடு போறேனே கம்மாய்க்கு போய் வரேன் பம்பாய்க்கு போய் வரேன் அடிச்சனா ஏய் இங்க முதல்ல வா என்னனே பையில என்னடா வச்சிருக்க ஒண்ணுமில்லனே ஒண்ணுமில்லையா அட ஒண்ணுமில்லனே சிகரெட் வச்சிருக்க ஏன்டா உனக்கு இந்த வயசுல சிகரெட்டா ஏன்டா இந்த வயசுல உங்களுக்கு சிகரெட் கேக்குதாடா ஓடுங்கடா சரிங்க டேய் இங்க வாடா பாக்கெட்ல எவ்வளவுடா வச்சிருக்க ஒண்ணுமில்லனே காசு எவ்வளவுடா வச்சிருக்க கம்மியா தான் இருக்குனே நாங்களே செலவுக்கு இல்லாம போடா இந்த பசங்க யாருங்க பங்காளி எல்லாம் நம்ம ஏரியா பசங்க தான் பங்காளி அப்படியே பங்காளி நீங்க எதுக்குட நம்ம போய்ல இருந்து சிட் எடுத்தாங்க நம்மளே அங்கங்க சிட்டே போட்டு வரோம் நம்மட்டே சிட்டே போட்டு போறாங்க மாப்ள ஆமா மாப்ள இவங்க எல்லாம் இந்த ஊர்ல இருக்க வரைக்கும் நம்மால தல எடுக்க முடியாதுடா இப்போ என்னடா பண்ணனும்ன்றா அப்படியே ஒன்னு வச்சு நீ பண்ணலாம் நொண்ணலாம்னு விரா மாப்ள நமக்குன்னு ஒரு காலம் வரும்ல அப்ப பாத்துக்கலாம் வாடா இவ்வளவு நேரம் என்ன பண்ண கோவிச்சுக்காதப்புல ஒர்க் ஷாப்ல கொஞ்சம் வேலையாயிருச்சு அதான் வர முடியல சரி ஏதோ அவசரமா பேசணும் வான் சொன்னியே என்ன விஷயம் அது ஒண்ணுமில்ல புள்ள அண்ணன் வந்து தூத்துக்குடியில உன்னால திருத்தவே முடியாது எம்மூஞ்சிலே முழிக்காத நான் சொல்றத கொஞ்சம் கேளு புள்ள இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தா நம்மளுக்கு கல்யாணம் நடக்காது கருமாதி தான் நடக்கும் நீ வெளியே போய் ஒவ்வொருத்தனையா கொல்ற எனக்குள்ள இருந்துட்டு என்னையும் கொன்னுட்டு இருக்க இந்த மாதிரி நான் தினமும் சாகிறதுக்கு ஒரேடியா செத்துடலாம் கருவாச்சி உமனை போ ஏன் கல்லாச்சி ஊருக்கு பாரமா நான் இருந்த வேளையில ஊரையே திரும்பி பார்க்க வச்சது நீ புள்ள ஊருக்கு பாரமா நான் இருந்த வேளையில ஊரையே திரும்பி பார்க்க வச்சது நீ புள்ள கருவாச்சி செல்ல கருவாச்சி உம்மனை போ ஏன் கல்லாச்சி வ
கெட்டருவாழ சத்தியமா விட்டு புடுறேன் கட்டிக்கடி சத்தியமா நீ இல்லைன்னா இப்பவே நான் சாவேனடி கருவாச்சி செல்ல கருவாச்சி உம்மன இப்போ ஏன் கல்லாச்சி கருவாச்சி 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 ஏன் கருவாச்சி 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 சங்கரே இங்கிருந்து தூத்துக்குடி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நம்ம எதுல போறதுன்ற பொறுத்து இருக்கு பங்காளி என்னையா சொல்ற ஆமா பங்காளி கார்ல போனா மூணு நாள் ஆகும் கார்ல போனா மூணு மணித்துல போயிடலாம் பங்காளி டேய் இப்பவே என்ன கேக்குற அது இல்ல மாப்பிள தூத்துக்குடிங்கவும் ரொம்ப தூரம் நினைச்சு பஞ்ச ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டேன் அவனை கேட்டா மூணு மணி நேரம் சொல்றான் நான் உன்ன ஒரு நாலு ட்ரெஸ் வெளியே எடுத்து வச்சிருவா மாப்பிள உண்மையிலேயே சுருட்ட பெரிய ஆள் தான்டா டேய் அவன் சுருட்டன்னு பேர் வச்சதே சுருக்கமா இருக்கிறதுனால இல்லடா கருப்பு அவன் விளக்கமான விஷயத்த சுருக்கமா சொல்றான்ல அதனாலதான்டா டேய் சும்மா தொண தொண தொணத்தனம் பேசிக்கிட்டு இருக்காங்கண்ணா வாங்கடா போலாம் உன்னைய பத்தி கருப்புட்ட பெருமையா பேசினேன் பாத்தியா என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா ரொம்ப தேங்க்ஸ்ரா சங்கரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்க அப்பா இறந்துட்டாருப்பா ஏ என்னடி சொல்ற ஆமாப்பா நான் கிளாஸ்க்கு போயிட்டு வீட்டுல வந்து பாக்கும்போது அப்பாவை யாரோ வெட்டி போட்டிருந்தாங்கப்பா ஐயோ யாருன்னே தெரியலப்பா ஐயோ போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கு எனக்கு அங்க அப்பா விட்ட வேற யாரும் இல்ல கடைக்கு போயிருக்காங்கப்பா சரி சரி நீ ஒன்னும் கவலைப்படாத உனக்கு நானும் அம்மாவும் இருக்கும் நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் ஒரு நிமிஷம் வாங்கியா வீரபண்டியா வீடு எங்கயா இருக்கு இன்னைக்கு கோயில்ல திருவிழாங்க ஐயா அங்கதான் இருப்பாரு நீங்க நேரா போய் வலதுகை பக்கமா போயிடும் நேரா போய் வலதுகை பக்கம் சரிங்க வரங்க ஆமா சாமி வருது தங்க தேரில் ஆட்ட வருது பூமி தாயும் சிரிச்சு கூறுங்க அண்ணன் நட போட்டு வருது எங்க ஊரு கண்டு புட்ட ஐயனாரு சாமி வருது கூலமும் போற்றுகின்ற முக்கூலத்து சிங்கமழா நீங்க ஐயனால் சாமி புளியோ செஞ்சதின் பூமி எங்களை காக்க வந்த சாமி உனக்கு கோடி வணக்கம் சாமி பாசம் நிறைஞ்சவர் பஞ்சத்தை வென்றவர் நேசம் நிறைஞ்சவர் நெஞ்சத்தில் இருப்பவர் அவரை போல யாருக்கா சொல்லுக்குள்ள ஊருக்குள்ள அவரை எதிர்த்து நிக்கத்தானே தில்லையில் பருக்குள்ள ஐயா நீங்க ஐயனால் சாமி Thank you.
மகிழ்ச்சி பொங்க வச்சி ஐயா வாழ்க வென்று வாழ்த்து பாடுங்கடி. ஐயா நீங்க ஐயனாரு சாமி, புண்ணியம் செஞ்சது இந்த பூமி. பரவாயில்லப்பா. நல்லா அழிவிமா. என்னையா பிணைஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க, நல்லா அழி சாப்பிடுங்கய்யா. ஐயாவை கொலை கொள்ளான்னு வந்தம்மா, அதை கூட மனசுல வச்சுக்காம எங்களையும் மாதிரி சோறு புரியலம்மா. நீங்க நல்லா இருக்கணும்மா. மன்னிக்கிறது மனச தன்மைப்பா, நாம எல்லாம் மனசங்களா இருக்க கத்துக்கணும். ஆமாங்கம்மா, உங்களை மாதிரி மன்னிக்கிற மனசு எங்களுக்கு கிடைச்சிருந்தா இந்த மாதிரி வாழ்க்கை எங்களுக்கு அமைஞ்சிருக்குமா? அதுக்கு என்னப்பா பித்ததாயா நான் இருக்கேன், சும்மா சாப்பிடுங்கய்யா. அது இல்லைங்கம்மா, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கும்போது நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு இப்போ தான் அர்த்தமே தெரியுதுமா. அதனால் என்னையா, இனிமேயாவது புது வாழ்க்கையை ஆரம்பிங்கய்யா. சரி சரி, வருத்தப்படாமல் சாப்பிடுங்க. ஏமா அந்த பழத்தை எடுத்து வந்தீங்கம்மா. சாப்பிடுங்கய்யா. நம்ம வீடு தாங்க, எல்லாம் சாப்பிடுங்க. ஆ சாப்பிடு சாப்பிடு. மாப்பிள்ள நீ சொன்னமே தெரிஞ்சாச்சு, என்னடா பண்ணுவான்? வேற என்ன பண்றது, அல்லனுக்கு போன போட்டு சொல்லிட வேண்டியதானே.
அசடா மாப்பிள்ள கருப்பும் சுருட்டையும் போய் அண்ணனை பார்த்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பண்ணியார் சொன்னபடி வரலாம். சரி மாப்பிள்ள, நீ சொல்றதும் சரிதான். நாங்கள் போய் அண்ணன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடும். சரி வாங்க பங்களையெல்லாம், வெள்ளத்தை கிளம்புவோம். வணக்கம்ப்பா. ஐயா, உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு இவ்வளோ நேரம் காத்துக்கிருந்தோம். நாங்கள் ஊர் கிளம்புறவங்க. அதுக்காக என்னப்பா திடீர்னு கிளம்புறது? ஐயா, நீங்கள் சொல்லி நாங்கள் திருந்தினோங்க ஐயா. நாங்கள் சொல்லி இன்னொருத்தரை திருத்த வேண்டியது இருக்குங்க. அவரை தான் ஐயா பார்க்க போகிறோம். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல விஷயத்த தள்ளி போட வேணாம், பார்த்து போயிட்டு வாங்க. ஐயா வரேங்க. சரி நல்லா வரேங்க. சரிங்க. என்னங்கடா போன வேலை முடிஞ்சா? என்னங்கடா எதுவும் பதில் பேசாமல் நிற்கிறீங்க? அவங்க ரெண்டு பேரும் எங்கடா? ஏய் என்னடா அண்ணே, அவங்க அங்கே இருக்காங்கண்ணே. அங்கே என்னடா நடந்துச்சு அண்ணே? அங்கே என்ன நடந்துச்சுன்னா? அப்படியாடா சொல்ற, நானும் ஒவ்வொரு நாள் சோத்தை தான்டா போட்டேன் உனக்கு. அண்ணே, நீங்கள் ஒவ்வொரு தரையும் சோத்தை போட்டு ஒவ்வொருத்தரையாக குள்ள சொன்னீங்கண்ணே. ஆனால் நீங்கள் குள்ள சொன்னவனு எங்களுக்கு சோறு போட்டானே. என்னடா சொல்ல வர நீ? அவனே நீ சொல்றது, நான் சொல்றேன்னு வேணானே, இதோட எல்லாத்தையும் விட்டுருவோம்னே. என்னடா அவனை சொல்ற, மதுரக்காரங்கன்னு அர்த்தம் உனக்கு என்னன்னு தெரியுமாடா? இது நான் வரைக்கும் நீங்கள் சொன்ன மதுரக்காரனுக்கு அர்த்தம் வேறையா இருந்துச்சு. ஆனால் இப்போதானே தெரிஞ்சு மதுரக்காரனுக்கு உண்மையான அர்த்தம். திருந்துன்னு நினைக்கிறீங்களா? திருந்திட்டு போங்கடா. ஆனால் மதுரக்காரங்கனா தோர்னே வாழும்டா. அண்ணே, இது வரைக்கும் நீங்கள் சொன்ன வாழ்க்கை பயந்து பயந்து வாழ்ந்தோம்னே, ஆனால் இனிமேலாவது நிம்மதியாக வாழ்ந்துருவோம்னே. வேண்டாம்ண்ணே, இத்தனை நாளாக மதுரைக்காரங்க பேரை நம்ம தானே கெடுத்துக்கிட்டு இருந்தோம். வெளியூர்ல எல்லாம் நம்மளை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்கண்ணே. வரோம்ண்ணே. என்னடா ஆத்தா வீட்லேயும் இல்லை, கடத்தரு பக்கமும் இல்லை. ஆமாடா, எங்கே எங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. சரி நான் ஆத்தாவை பார்த்துட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போயிட்டு சீக்கிரமா. உடலோடு கண்ணுறங்காமல் கருகாமல் மறுகின்றதே. நண்பா 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 நண்பா.
இந்த ஆத்தா எங்க போச்சுனே தெரியலையே. வணக்கம்ண்ணே. ஏ வாயா வாயா, நான் கூட என்னமா நினச்சியா உங்கள நான் சொன்ன மாதிரியே செஞ்சு விட்டீங்களே. இல்லைண்ணே, வரச்சலே நீங்கண்ணே. சரி சரி சரி. வேற எந்த சொல்லி வரப்புற? சரி நான் வரேன். என்ன பாண்டி சொன்ன மாதிரியே செஞ்சு விட்ட? அதான் மதுர பாண்டிடா. பரவாயில்ல பாண்டி, வெரி குட் பாண்டி, உன்னை நான் பாராட்டுறேன் பாண்டி. யோ, என்ன வேலை செஞ்சான் அவன் சொந்த வந்தோம்ல எங்கேயா இருக்காங்க? ஐயா, இவன் மட்டும் இல்லைங்கய்யா, இவனோட இன்னும் மூணு பேர் இருக்காங்கய்யா. இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க தான் சொல்ற. ஆமாங்கய்யா, அவங்கெல்லாம் நல்லவங்க தான். ஒருவேளை சோத்துக்காண்டி கெட்டவனாக்கிட்டாயா அந்த பாண்டி? யாரையா அந்த பாண்டி? ஐயா, அவன் ஒரு காலத்துல பெரிய ரவுடி இறங்கி வேலை பார்த்தவங்கய்யா. பாண்டி தொழில சுத்தமா செய்யறான்டா, அதான் வளர்ந்துகிட்டே இருக்கான். அதான்டா அண்ணன் போடணும் முடிவு பண்ணிட்டாரு. பாண்டி சும்மா இப்ப பார்த்தா பாண்டி பாண்டி வா. Thank you.
சங்குதா அதுவு சங்குதா கால நீட்டி படுத்துக்கிட்டு சாவு வரும் முன்னே வாயில பாலத்தான ஊத்த கொண்டு வரா அதுவும் சங்குதா பச்சை புள்ள பொட்ட புள்ளையா பிறந்து போச்சுன்னா கள்ளிப்பால ஊத்தி காவு மேல அட்டிக்க கொண்டு வர்றானே அதுவும் சங்குதா சங்குதா அட்டகட்ட சங்குதா ஏ சங்குதா பக்க பக்க சங்குதா இப்படிதாங்கய்யா பாண்டிய கட்ட பஞ்சாயத்து குலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாண்டிய பார்க்கணுமியா என்ன மாப்பிள்ள கருப்பு செல்லு சுச்சா அப்படி இருக்குது டவர் எதுவும் கிடைக்காம இருக்கும் அண்ணன் செல்லு சுச்சா அப்படி இருக்குது ட்ரை பண்ணி பாரு ஃபோனு போகவே மாட்டேங்குது என்ன மாப்பிள்ள கருப்புக்கு போன அடிச்சாலும் போக மாட்டேங்குது அண்ணனுக்கு போன அடிச்சாலும் சுவிட்ச் ஆப்ல இருக்குது பல கடையில பால் இருப்பார்ல லேலேலுக்கு போன போடு அப்படியா சரி மாப்பிள்ள போதா பேச ரிங் போது ஹலோ யாரு அண்ணே நான் முத்து பேசுறேன் முத்தா கொஞ்சம் சொல்லியா இல்லைண்ணே அண்ணனுக்கு போன் அடித்தாலும் சுவிட்ச் ஆப்பில் இருக்குது கருப்புக்கு போன் அடித்தாலும் சுவிட்ச் ஆப்பில் இருக்குது கருப்பு அங்கே வந்தானா இல்லையா அண்ணன் கருப்பையும் சுருட்டி ஆள வச்சு முடிச்சிட்டாரியா அண்ணன் நமக்கு துரோகம் பண்ணிட்டாரா ஆமாண்டா கருப்பையும் சுருட்டி அண்ணன் இது எனக்கு அவனுக்கு உள்ள பிரச்சனை நாங்கள் பார்த்துக்கிறோம் மனமுந்து போகும் அலையோடு அலைந்தால் கரையோடு சேரும் நினைவோடு இசைந்தால் மனமுந்து போகும் துணையாய் இருந்தாய் தனியாய் பிரிந்தாய் துவண்டு போனோம் என்று வருவாய் வரம் கேட்டு வழி தேடி வந்தோம் உயிர் கேட்டு மன்றாடி லேட் ஆச்சுனே வரனே ஆ சரி
பார்த்தது இல்லையா? உள்ளே பார்த்தாலே வளர்ந்தோம். இப்படி தெரிஞ்ச மாதிரி இப்படி பண்ணிடுறியா? ஊரு அந்த உறவு வேணாமையா? அண்ணேன்னு பாசமா இருந்தோம், இப்படி பண்ணிட்டேயா? உனக்காகத்தான் எல்லாமே பண்ணோம். எங்க கையாலே உன்னை கொள்ள வச்சுட்டியா? சங்கரே எதிரியா கிளம்புவியா? என்ன பங்காளே, போன வேலை முடிஞ்சா? முடிச்சிட்டோம்டா. முத்து, இந்த ஊரை விட்டு போறதா போறோம், ஆத்தா எடுத்துக்கணும் சட்டையை போட்டு போயிடும்டா. என்னடா சொல்ற? ஆமாப்ல, அதாச்சும் இருக்கட்டும். போலாமா பங்காளே? வா கிளம்பு. உடலோடு உயிர்கின்ற பெருகின்றதே, கண்ணுறங்காமல் கருகாமல் மறுகின்றதே. சரி என்பதா, விதி என்பதா, சரி என்பதா? மாப்பிள ஆட்டோ இது வர்ற அந்த கேட்டு பாப்போம். வாடிச்சாவடி போல தெற்கு வாசல் போகுதுனே. ஆட்டோ வருமாப்பா? எல்லா உயிரோடு விட்டு போறீங்க, என்னைய அவங்களோட அனுப்பிச்சு வச்சுடா. அவங்க இல்லாம வாழ முடியாதுடா. நான் மட்டும் உயிரோட பழச்சி வந்தேன், ஒரு மைய உசுறு முடிச்சாதுடா. இன்னும் என்னடா அங்க பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வாடா. தவறேன் மாப்பிள. ஒண்ணும் இல்லண்ணே, கம்மியா தான் இருக்கணே. தனக்கு தினதி தனக்கு தினதி.